இப்ப நான் உங்களை கேக்குறது ஒண்ணே ஒண்ணுதான். உங்க குடும்பம் உங்களை புரிஞ்சுக்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க இப்ப போனீங்கன்னா திரும்ப உங்களுக்குள்ள இருக்கிற விரிசல் அதிகமாயிடும். அதுக்கு அப்புறம் சேக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் என்னோட ஒபினியன் தான். முடிவு உங்க கையில தான் இருக்கு. மேடம் ஆரி சார் சொல்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க நல்லதுக்காக தான் சொல்றாரு. நீங்க இப்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கீங்க. உங்களை பாத்துக்க யாருமே இல்ல. அதனால தான் சொல்றேன் ப்ளீஸ் இங்கேயே இருங்க. சந்தோஷ் நிக்கிறம் பாத்தீங்களா? இப்ப நாம என்ன பண்ண போறோம்? அவங்க கிட்ட நேரா போய் லட்சுமியை பத்தி ஏதாவது பேச ஆரம்பிப்போம். பேசினா கண்டிப்பா அவன் கோவப்படுவான். போர் அடிக்குதுல பரிமளமா, கொஞ்சமா என்டர்டெயின் பண்ணிக்கலாம் வாங்க. அவனு பிரதீபா அடுத்தவங்களை சீண்டி பாக்குறதுல என்ன ஒரு ஆனந்தம். சரி வா வா, சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு போறான், வா போலாம். ஹாய் சந்தோஷ், நீ எப்படி இருக்கேன்னு என்னால கேட்க முடியாது. ஏன்னா நீங்க நல்லா இல்லைங்கிறது தான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கே தெரியுமே. ச்சே, வெரி சேட். உனக்கு சந்தோஷ்னு உங்க அம்மா பேரு வச்சுட்டு உன்னை சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்கல்ல. இப்போ லட்சுமிக்கு சந்தோஷ் ரெண்டாம் பஞ்சம்தான். பாவம் சந்தோஷ், லட்சுமி தான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்கான். இங்க பாருங்க, மரியாதையா சொல்றேன், வாய மூடிட்டு போயிடுங்க. நான் டென்ஷன் ஆனா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன சந்தோஷ், வாய் ஏன் இப்படி பேசுற? உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போனதுனால நீ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்ப. சோ மறந்து போடுற மாதிரி கொஞ்சம் கன்வின்சிங்கா கன்சோலிங்கா பேசுற மாதிரி நினைச்சுதான் பேசுறேன். ஏன் பரிமளமா, தான் புள்ளதான் எல்லாரும் இருந்த லக்ஷ்மி எப்படி இப்படி ஹரிசார் வீட்ல போய் இருக்காங்க? இது நியாயமே இல்லல. என்ன பரிமளமா கேக்குறல சொல்லுங்க. என்ன விட நீ பெட்டர்கா ஆலோசிச்சவகதா, நீயே சொல்லிடு. அது வேற ஒண்ணு இல்ல பரிமளமா, ஷெஃப் ஹரி ஒரு பெரிய செலிபிரிட்டி, ரொம்ப ஃபேமஸ். அவரோட வைஃப்னு சொன்னா இந்த சொசைட்டில அவங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும்ல. சந்தோஷ அம்மா அப்படின்னு சொல்லிக்கிறதுல என்ன மதிப்பு இருக்கு? அப்படின்னா லக்ஷ்மி ஹரிசாரோட பேரும் புகழுக்கும் அவரோட பணத்துக்காகவும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்றியா? ஆப்வியஸ்லி எஸ். தென் வேற எதுக்கு? பரிமளமா, 20 வயசுல காதல் வந்துச்சுனா அது அழக பார்த்து வரும். இந்த வயசுல வந்துச்சுனா இட்ஸ் ஆல் மணி மேட்டர்ஸ். இப்போ சந்தோஷ் வந்து ஒரு ஆர்டினரி ஆபீஸ் வர்க்கர், பட் ஹரி சார் பிக் 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 செலிபிரிட்டி. ஹரி சார் இங்க இருக்காரு, சந்தோஷ் இங்க இருக்கான். ஓ, எது பெஸ்ட்னு லக்ஷ்மி தெரியாமலா முடிவெடுத்திருப்பாங்க? அப்போ ஹரிசாரோட சொத்துக்கெல்லாம் வாரிசு நம்ம லக்ஷ்மி தானா? வாரிசு அத ஹரிசாரும் லக்ஷ்மியும் தான் முடிவு பண்ணணும்.
ஹரிசாரோட ப்ராப்பர்ட்டிஸ் பேங்க் பேலன்ஸ் எல்லாமே லக்ஷ்மிக்கு தான் போய் சேரும். ஹரிசார் வீட்டில் இவ்வளோ கிடைக்கும் போது பிள்ளையாவது ஒன்னாதுன்னு லக்ஷ்மி போயிட்டான். லக்ஷ்மி லேட்டா பண்ணாலும் வெயிட்டா பண்ணிட்டா. யா பரிமலமா, யூ நோ வாட், மணி ஸ்பீக்ஸ். பணத்துக்கு மயங்காதவங்க யாராவது இருக்க முடியுமா சொல்லுங்க பாம். லக்ஷ்மிக்கு சந்தோஷ் மேல பாசம்லாம் எதுவும் இல்லை. இருந்திருந்தா இப்படி விட்டு போயிருப்பாங்களா? என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறீங்க. மரியாதை இங்க இருந்து போயிடுங்க, அப்புறம் தாங்க மாட்டீங்க. ஏன் பிரதீபா, சந்தோஷ்க்கு லட்சுமி மேல எதுவும் கோபம் இல்ல போல இருக்கே, எப்படி சொல்றீங்க? அப்படி இருந்திருந்தா லட்சுமி ஹரியும் ஒரே வீட்டுல இருக்கிறத பாத்துட்டு சும்மா இருப்பானா? நீங்க சொல்றதும் வேலிடான பாயிண்டா தான் இருக்கும் போல இருக்கு. ஒருவேளை சந்தோஷ் இந்த சிச்சுவேஷனை ஏத்துக்கணும்னு நினைக்கிறான் போல இருக்கு. ஏன்னா லக்ஷ்மிக்கு அப்புறம் ஹரியோடது எல்லாமே சந்தோஷ்க்கு தானே போய் சேரும். ஆசை யாருக்கு இருக்காது? பிரதீபா, சந்தோஷ் கோபப்படுறான் போல இருக்கு. ஏற்கனவே கோபத்துல என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிருக்கான். ஒருவேளை அவன் காரை உடைச்சிருவானோ? எங்க போறா? ஓ மை காட், பரிமலமா நீங்க சொன்னதுதான் நடக்கும் போல இருக்கு. சந்தோஷ் கார பீஸ் பீஸ் ஆக்க போறான். என்ன அவன் காரை தாண்டி போறான்? ஐ காட் இட், அவன் உடைக்க போறது ஹரிசரோட காரை. ஓ சூப்பர். பிரதீபா அக்கட சூடு, சந்தோஷ் நீ கார் தக்கிற. No, that's my car, Santosh! Beta! No! No! Aga, aga. No, Santosh! No! Beta! Beta, Santosh! I'm not Lakshmi, but you don't speak! You are talking about this, you are talking about this. This car is the car. The car is the car. You are talking about this car. தேங்க் யூ பரிமலா ஆண்டி, கார் ஓட ஐடியா கொடுத்ததுக்கு. கார், மை ஃபேவரட் கார், ஐ லவ் மை கார் சோ மச். இப்படி பண்ணிட்டானே, ஐயோ எங்க மேரே. ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? அதுக்கு வரை நான் கம்பெனிக்கு 10 தடவை அலையணும். ஐயோ கடவுளே, நல்ல வேளை இந்த கிளாஸ் உடைக்கல, இல்லனா அதுக்கும் சேர்த்து ஒரு 15,000 செலவாயிருக்கும். ஓ காட். பிரதீபா, இதுக்கு இன்சூரன்ஸ் ராதா? பரிமலமா,
ஆக்சிடென்ட்ஸ்க்கு தான் இன்சூரன்ஸ். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்க்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிடையாது. என்னால இந்த சந்தோஷம் புரிஞ்சிக்கவே முடியலையே. திடீர் திடீர்னு மாறிடுறான். ஒரு நாள் நாம சொல்றது கேட்டு அந்த லட்சுமி கிட்ட போய் சண்டை போடுறான். இன்னொரு நாள் நாம பேசுறது கேட்டு நமக்கே அகைன்ஸ்டா மாறிடுறான். ச்சே, ஐ திங்க் இந்த கரெக்டரோட டிசைனே சரியில்லை. என்னமோ போ, அவங்க கிட்ட வாயை கொடுத்து நம்ம காரோட அதம் பகிலிந்தி தான் மிச்சம். இந்தாங்க சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. டயத்துக்கு சாப்பிட்டு டேப்லெட் போட்டுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. கொஞ்சமாவது சாப்பிட்டு டேப்லெட் போட்டுக்கங்க. சீரகம் மிளகு பூண்டெல்லாம் போட்டு தக்காளி ரசம் வச்சு சாதத்தை குடைச்சி வடிச்சு கிளறி கொண்டு வந்திருக்கேன். இது உடம்பு முடியாத நேரத்தில் இளம் சூட்டில் சாப்பிட்டா இதமா இருக்கும். சூடு ஆறுறதுக்குள்ள சாப்பிட்ருங்க. அச்சோ, பாத்து பாத்து, வாங்க 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 வாங்க. சாரி, இந்தாங்க வெந்நீர்ல வாய் கூப்பிடுங்க. அப்படியே முகத்தை நல்லா கழுவிக்கங்க. இந்தாங்க முகத்தை தொடச்சுக்கங்க. வாங்க இப்படி காத்தோட்டமா உட்காருங்க. வேற ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிடல்ல பத்திய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதான் உடனே வீட்டு சாப்பாடு ஒத்துக்கல. உங்க சட்டையில வாந்தி எடுத்ததுக்காக மன்னிச்சிருங்க. என்னங்க இதுல என்னங்க இருக்கு, துவச்சா போயிட போகுது. ஒரு விஷயத்த மறந்துட்டேன். வாந்தி எடுத்தா இந்த மாத்திரையை போட்டுக்க சொன்னாங்க. சரி, நீங்க இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, நான் உங்களுக்கு வேற சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வேண்டாம், போதும், அதான் நான் சாப்பிட்டேனே. எங்க சாப்பிட்டீங்க? எல்லாத்தையும் தான் வாந்தி எடுத்துட்டீங்க. சார், டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். மேடம் சாப்பிட்டாங்களா? மாத்திரை கொடுத்துடலாமா? அவசரப்படாத, இப்போதான் ஃபுல்லா வாமிட் எடுத்திருக்காங்க, திரும்ப சாப்பிட்ட அப்புறம் கொடுத்துக்கலாம். ஓஹோ, உங்க ட்ரெஸ்ல இருக்கிறது வாந்தியா? நான் ஏதோ டிசைன் நினைச்சேன். மேடம், என்ன அரிசர் மேல இருந்த கோவத்தெல்லாம் வாமிட்டா காமிச்சிட்டீங்களா? வாங்க பவித்ரா, ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? அத்தைய பார்க்கலான்னு வந்தேன். வாங்க, இங்க உள்ள ரூம்ல தான் இருக்காங்க, வாங்க.
சித்ரா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அத்தை அத்தை, இப்ப உடம்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்க காலையில சாப்பிட்டதா அப்படியே வாந்தி எடுத்துட்டாங்க, அப்புறம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அத்தை, மாத்திரை எல்லாம் வந்து ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுறாங்க, சாப்பாடு தான் சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சாரி, நீங்க பேசிட்டுங்க, நான் கிளம்புறேன். எப்படி அத்தை இருக்கீங்க? உடம்பு தேறிடுச்சு, மனசுதான். மனச தைரியமா வச்சுக்கோங்க அத்தை. எதை பத்தியும் ரொம்ப போட்டு யோசிக்காம ஃபர்ஸ்ட் உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நிறைய தப்பு தப்பா நடந்து போச்சு, அதெல்லாம் மறந்துருங்க அத்தை. மறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். எனக்கு யார் மேலயும் கோபம் இல்லை. என் மேலயும் என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, நான் சூழ்நிலை கைதி ஆயிட்டேன். குட்டி எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? அப்பா எப்படி இருக்காரு? இருக்காங்க. நீங்க இல்லைங்கிற கவலை கூட இல்லாம அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லிட்டு இருக்காங்க. சரி அத்தை, நான் கிளம்புறேன். நீங்க சேஃபா இருக்கிறது எனக்கு ஆறுதலா இருக்கு. யார பத்தியும் எதை பத்தியும் நீங்க யோசிக்காதீங்க. உங்க ஹெல்த் தான் உங்களுக்கு இப்போதைக்கு முக்கியம். நான் உங்களை அடிக்கடி வந்து பாக்குறேன் அத்தை. எங்க போயிட்டு வர? அத்தைய பாத்துட்டு வரேன். அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லு. பவி, அத்தை எங்க இருக்காங்களோ அங்கதானே போய் பார்க்க முடியும். கட்டின புருஷன் சொல்ல மீறி அங்க போயிட்டு வந்திருக்கீன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் நீ குடுக்கற இடம் தான். ஓ, நீங்க பண்ண காரியத்தால அத்தை சாகுற அளவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அது ஒண்ணும் தப்பு இல்லையா? அவங்கள நான் போய் பார்த்துட்டு வந்தது தப்பு. உங்களுக்கெல்லாம் கௌரவம்னு வந்த உடனே நாங்கெல்லாம் வேற ஆயிட்டோம்ல. கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கோங்க தாத்தா. வர வர, நம்மளவே குத்த சொல்ற. தாலிய கட்டு வந்து நம்மள வெளிய தலை காட்ட முடியாம பண்ணவளுக்கு பரிஞ்சு நம்ம மேல குத்த சொல்ற. திமிர்ற அவளுக்கு. அதான ஏதாவது சொன்னா உடனே இத சொல்லிடுங்க. பவி, நீ இப்படி எதிர்த்து எதிர்த்து பேசாத. அவங்க முதல்ல எனக்கு அம்மா, அதுக்கப்புறம் தான் உனக்கு அத்தை. அப்படி எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? இப்படி எல்லாம் பேசாத சந்தோஷ். இது நாள் வரைக்கும் நான் அவங்களும் அம்மாவை மட்டும் பார்க்கல, அத்தைன்னு மனசுல இருந்து கூப்பிட்டுருக்கேன். அவங்களும் நானும் மாமியார் மருமக மாதிரி பழகி இருந்தா உங்கள மாதிரி நானும் அவங்கள பார்க்காம இருந்திருப்பேன். ஆனா நான் அவங்கள என் அம்மாவா பார்த்தேன்டா. அதான், அவங்கள என்னால பாக்காம இருக்க முடியல.
நீ என்ன சொன்னாலும் அந்த வீட்டுக்கு நீ போனது தப்புதான். சந்தோஷ் கூட நீ நிம்மதியா வாழணும்னா அடங்கி உடங்கி இந்த வீட்ல இருக்கிற வழிய பாரு. ஓ அப்படி இல்லனா அத்தைக்கு செஞ்ச மாதிரி எனக்கும் சடங்கு செய்வீங்க அதானே?